நீயா நானா ப்ரோக்ராம் ஒரு ஒன் சைடட் ப்ரோக்ராமாக இருந்தது. இதுக்கான ரீசன் ஏன் விஜய் டிவி ஏன் இப்படி பண்ணியிருந்தாங்க, அதுக்காக சில ப்ரூஃப்ஸ், அது மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வச்சதுக்கு காரணம் மிமி கிரியேட்டர்ஸ் உள்ள கோவம். ஆன்லைனில் எல்லோரும் கேர்ள்ஸை திட்டினாங்க, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்த கேர்ள்ஸ், லைக் ஹெலிகாப்டர் கேர்ள், 365 டேஸ் சாரி கேர்ள்ஸ் எல்லாருமே. இதெல்லாம் ஏன் திட்டினீங்க, இதெல்லாம் சரியாக தவறு அப்படின்னு தான் ப்ரோக்ராம் போகணும்னு எல்லாரும் ஆரம்பித்தோம். பட் சம்மந்தமே இல்லாமல் பாய்ஸ்லாம் டவுரி வாங்குறீங்க, இன்னும் டவுரி வந்து இன்னும் போகல நம்ம இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம கோபிநாத் தான். டவுரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் அதை பிடிச்சி பாய்ஸ் எவ்வளோ வாங்குவீங்க, எத்தனை பவுன் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தார். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோபிநாத் மிஸ் பண்ணிட்டாரு. 2 வீக்ஸ் பேக் நடந்த அதே ஹெலிகாப்டர் ஷோ இருக்குல்ல, அந்த ஷோவில் நீயான ஒரு பெண் வந்து இதே தான் சொன்னாங்க, லைக் பாய்ஸ் வந்து டவுரி வாங்குறாங்கன்னு. அதுக்கு வந்து கோபிநாத் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. இது வந்து 2 வீக்ஸ் பேக் நடந்த ஷோல இருந்து எடுத்தது. வரதட்சணை வேண்டாம் ஒரு நீண்ட நெடிய பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு சமூகம், ஓகே, அது அது தவறு, அது ஈவில்னு சொல்லப்பட்ட சமூகத்துல அது ஈவில்னு புரிஞ்சுக்கிட்டோம் அல்லது அது அசிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்கு. இதே கோபிநாத் இன்னைக்கு ஷோல டவுரி அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. கேர்ள்ஸ் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. லைக் அவங்க ஃபோட்டோஸை போட்டு டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பர்சனல் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் பின்னாடி நீயானாக்கு பெரிய ஆபத்து வர சான்ஸ் இருக்குது. லைக் கேர்ள்ஸ் வரமாட்டேன்னு சொல்கிறது ஷோக்கு, அங்கே போனால் மீம் போடுவாங்க, கலாய்ப்பாங்க, எந்த கருத்து சொல்கிறதுக்கும் பயப்படுவாங்க. ஸோ இந்த ரீசன்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீயானா வில் பேக் யூ அப் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வாரம் நீயானா ப்ரோக்ராமில் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டிவாக முடிச்சிருந்தாங்க நீயானா டீம். இதுலேருந்து கிளீனாக தெரியுது, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து லைக் ப்ரீடேட்டர் மைண்ட், எந்த சைடு அவர் கொண்டு போகணும்னு நினச்சிட்டாரோ அந்த சைடு கொண்டு போயிடுவாங்க. இது அவர் மட்டும் இல்லை, அவரோட கம்ப்ளீட் டீம், லைக் அவர் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. மக்களை முட்டாளில் நினச்சி ஒரு சைடாக கொண்டு போய் முடிச்சா எதை காமிச்சாலும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீயா நானா சமுதாயத்தில் உள்ள பல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் எடுத்து அதை வச்சு பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை சமாளிக்கிறதுக்காக ப்ரீடேட்டர் மைண்ட் ஷோஸை நடத்திட்டு இருக்கிறது சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை பற்றியும் நீயானாவில் கோபிநாத் மாற்றி மாற்றி பேசினதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நீயானா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அந்த டீட்டெயில்ஸும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.